அது ஒண்ணு இல்ல, உனக்கு தான் தெரியுமே நான் இன்வென்ட் பண்ற சில பொருட்கள் சில நேரங்கள்ல என்ன காலவாரி விட்டுறோம். என்னங்க நீங்க இப்படி யோசிக்கலாமா? அப்படி என்ன செஞ்சிட போறீங்க? நீங்க பண்ணதுலயே குழந்தைங்களை சின்னதாக்குனது தானே மோசமான விஷயம், வேற என்ன? அது சரி, ஆடம் எங்க? நம்ம வண்டியில இருக்கிற அந்த ஆள் யாரு? இந்த பொம்மை எங்க இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தது? சரி, நான் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நம்ம பையனை பெருசாக்கிட்ட. அம்மா, அம்மா என்ன சொன்னாங்க? எங்க சொன்னாங்க? நான் அம்மாட்ட போகணும். உங்களை கொன்னு போட்டுருவேன். அப்படிலாம் பேசக்கூடாதுமா. கொன்னுடுவேன். அவன் என்ன பண்றான்? பொம்மையோட விளையாடிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லு. நான் சொன்னவ கேட்க போறா? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. ஆடம், ஆடம் கொஞ்சம் அதை நிறுத்துறியா? ஆடம் வா, நம்ம வாக்கிங் போலாம். அதெல்லாம் தூக்கி போடாத, சொல்றத கேளு. ஒரு வாட்டியாவது நான் சொல்றதை கேட்டு தொலைய. நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மோசம். இதை விட மோசம் வேற எதுவுமே இருக்காதுல்ல. ஒரு வழியா அவனை ரூம்ல விட்டு லாக் பண்ணிட்ட. ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லு. டோரை க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்த. அதை அவனே ஓபன் பண்ணிட்டு வரான். இதுக்கப்புறம் பெரிய விஷயம் இல்ல, சாதாரண போஸ்ட் பாக்ஸ் தானே. சாதாரண விஷயங்கள் தான் எப்பவுமே பெரிய பிரச்சனையா வந்து முடியும். பாடி கதவை குடுத்துருப்பா. முதல்ல நிறுத்துங்க, இல்லடா யாருக்காவது அடிபடும். நீ எதுவும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு அம்மா சொல்றத மட்டும் கேளு. ஆடம், ஆடம் அம்மா சொல்றாங்கல்ல கேளு. ஆடம், ஆடம், ஆடம் ப்ளீஸ். வேண்டாம் ஆடம், வேண்டாம். என்னோட சார் வீட்டு உள்ள இருந்து அடிக்கிறாங்களா என்ன? ஆடம் இங்க வா, இங்க வா. ஆடம், ஆடம், ஆடம் அந்த பக்கம், அந்த பக்கம். கேக்க அந்த பக்கம் போயிட்டாங்க. புடிங்க, புடிங்க. ஆடம் ஓட. ஓகே, ஓகே. நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். ஐயோ அம்மா, ஹாய் கிட்டயா. ஆடம், அப்போ கீழ விடு, அப்போ கீழ விடு பா. ஆடம் கிட்டார் மாட்டிக்கிட்டு இந்த உன் கிட்டார் உள்ள போ.